the show, இது மாஸ்டர் கிச்சன். நம்மளோட டாக்டர் அபிலாஷா ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில ரெடியா காத்துட்டு இருக்காங்க. அந்த ரெசிபியை கண்டிப்பா எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல ஹெல்த் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரெசிபி என்ன ரெசிபின்னு வாங்க போய் பார்க்கலாம். இது ஹெல்தி மாஸ்டர். வணக்கம், நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிக்கி வகை பார்க்க போறோம், சோயா டிக்கி. இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த சோயா கிரானியூல்ஸ் இருக்கு இல்லையா, மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க, அதை வந்து வேக வச்சு கிரானியூல் பண்ணிட்டு வேக வச்சு இந்த மாதிரி வச்சிருங்க. அடுத்தது பசலிக்கீரை, பாலக்கீரையை அகெயின் பிளான்ச் பண்ணிவிட்டு, அதாவது சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்தால் போதும். ஸோ அந்த மாதிரி பிளான்ச் பண்ணி வச்ச பசலிக்கீரை, கொஞ்சம் கடலை மாவு, பூண்டு, கொரியாண்டர் வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த ஃபைனல் கார்னிஷிங்க்கு, உப்பு, இது வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்ந்த கலவை. ஸோ இதுதான் நம்மளுடைய டோட்டல் இன்க்ரீடியன்ஸ். இதை நம்ம டிக்கியாக போட போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை ரொம்ப சிம்பிள், நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பூண்டை மாத்திரம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கலாம். பூண்டு வந்து எவ்வளோ சாப்பாட்டில் நம்ம சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஏன்னா இதில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுது, நமக்கு பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கொலஸ்ட்ரால் சேராமல் பார்த்துக்குது. அது மாத்திரம் இல்லை, பூண்டுக்கு வந்து அப்பிடைசிங் சொல்வோம், நல்லா பசிக்கும். அப்புறம் உமிழ்நீர்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நல்லா சுரக்கும். அது எதுக்குன்னா நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸும் வந்து ஒரு டைஜஷனில் இன்வால்வ் ஆகுது. அதில் ரொம்ப முக்கியம் வந்து உமிழ்நீர், நம்மளுடைய எச்சில் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பாதி டைஜஷன் பண்ணுது. ஸோ தேவையான கெமிக்கல்ஸ் அதில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாயில் மெல்லும் போதே அந்த எச்சில் தேவை. அண்ட் முழுங்கினதுக்கு அப்புறமும் வயிற்றில் நடக்கிற அந்த டைஜஷன் ப்ராசஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டைஜஸ்ட் ஆன விஷயம்தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் மாறி போகுது இல்லையா, அப்போ நமக்கு இந்த பூண்டு தான் ஹெல்ப் பண்ணுது. அது நமக்கு அந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சி அது வந்து கொலஸ்ட்ராலாக இல்லாமல் குட் கொலஸ்ட்ராலாக மாற்றி விடுது. ஸோ அப்படிப்பட்ட பூண்டு வந்து நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ நமக்கு டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் வராமல் பார்த்துக்க முடியும். அண்ட் மனசளவுலையும் வந்து கிரானியூல்ஸ் சேர்த்துறேன். ஃபஸ்ட்டு சோயா கிரானியூல்ஸ், மனசளவுலையும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா பயத்துக்கும் வயிற்றுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி பசலிக்கீரையை சின்ன சின்னதாக அறிஞ்சிடலாம். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா பயப்படும் போது, அது எக்ஸாம் ரிசல்ட்டாக இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிக்காத யாரையோ பார்க்குறோம், இல்லை இருட்டில் நடந்து போகிறோம், நாலு பேர் முன்னாடி திட்டு வாங்குகிறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயம் தரக்கூடிய விஷயம் இருந்தால் நம்மளுடைய ஸ்டமக் வந்து முதல்ல நமக்கு இண்டிகேட் பண்ணிடும், நான் வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே வந்து வயிற்றுக்குள்ளே உங்களுக்கு புளி கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். அதனால் எப்பவுமே வந்து ஸ்டமக்குக்கும் பயத்துக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டமக்கில் வந்து உங்களுக்கு அப்செட் இருக்கோ, இல்லை வந்து டிஸார்டர் இருக்கோ, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயமும் வரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டமக் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட பிடிக்கலை, எதை பார்த்தாலும் பிடிக்கலை, சாப்பாடு அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வேறு எதுவுமே இல்லை, ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். அதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன், இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்ச கலவையை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் உப்பு, அண்ட் இதுக்கு பைண்டிங் ஃபேக்டர் வந்து இந்த கடலை மாவு. ஸோ இதுக்கு தேவையான கடலை மாவு, கடலை மாவுடைய மெயின் வேலை வந்து அந்த பைண்டிங்காக தான். ஸோ அந்த ஐபிஎஸ்ன்ற இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்னன்னா, எங்கேயுமே அவங்களால போக முடியாது, அந்த பயத்தின் காரணமாக அவங்களுக்கு ஒரு ஸ்டமக் அப்செட் இருக்கிற மாதிரி இருக்கிறனால சாப்பிட மாட்டாங்க, வெளியில் இடங்களுக்கு போக மாட்டாங்க, எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும், ஒரு எரிச்சலான மூட்லேயே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ நம்மளுடைய ஸ்டமக்னால, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால ஸ்டமக் ப்ராப்ளம் வந்து, அதனால் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வருது இந்த ஐபிஎஸ்.
இப்போ சோயாவில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரோட்டீன் ஹை வந்து இப்போது நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து மீட்டில் இருக்கிற அளவு ப்ரோட்டீன் வந்து நமக்கு சோயாவில் இருக்குது சப்ஸ்டியூட் ஃபார் வெஜிடேரியன்ஸ். ஸோ அந்த ப்ரோட்டீனோடைய இஃபெக்ட் என்னென்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்காகட்டும் முடி வளர்ச்சிக்காகட்டும் இல்லாட்டி வளர்கிற குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து சோயா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சோயாவில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் வந்து நமக்கு அகெயின் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும். ஸோ இப்போ இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டோம். இதை நம்ம டிக்கியாக போட போகிறோம். அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டிக்கி போடலாம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குன்னே வந்து குழந்தைங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு பொட்டேட்டோ டிக்கி மாதிரி தான் டேஸ்டி இருக்கும். பட் இதில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஹெல்த்தி காம்போசிஷன். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இருக்கும். கீரை இருக்குது, சோயா கிரானியூல்ஸ் இருக்குது, பூண்டு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தி காம்பினேஷன். பசங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். எவ்வளோ ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக இது வந்து பெட்டர். யூஷுவலாக வந்து டிக்கினாலே அதில் வந்து பொட்டேட்டோ இருக்கும். நம்ம இதில் பொட்டேட்டோ அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டிக்கி போட்டோம். ஸோ இது நம்ம பொரிக்கிறதுக்கு ஷாலோ ஃப்ரை இஸ் பெட்டர் தென் டீப் ஃப்ரை. ஏன்னா ஆயில் கண்டென்ட் ரொம்ப எடுக்காது. இதில் பெருசாக உள்ள வேகிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சோயா கிரானியூல்ஸை வேக வச்சுருக்கோம், கீரையும் பிளான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவும் வேகாமல் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப நேரம் டைம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கோல்டன் ப்ரௌன் அந்த க்ரஸ்ட் வந்துருச்சுன்னா போதும், நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக், டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த ஹெல்த்தி மாஸ்டர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓகே, ஸோ இன்னைக்கு ஷோவில் ஹெல்த்தியான டேஸ்டியான எல்லா வகையான டிஷ்ஷஸும் பார்த்துருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த மூணு டிஷ்ஷஸையும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை பாஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஷோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா அண்ட் பை ஃப்ரம் ப்ரீத்தி. இது மாஸ்டர் கிச்சன். பை பை.